இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் காலி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். என்னடா அப்படின்னா, ஸோ ரொம்ப ஃபீல்லாம் பண்ண வேணாம், எதுவும் பேன்லாம் பண்ண போகிறது இல்லை ப்ளே ஸ்டோரில் இருந்து. அதாவது வந்துட்டு என்ன நடக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் வந்துட்டு அவங்களோட சைட்லேருந்து ஒரு பெரிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. பட் அதில் ஒரு மாசான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த மாதிரி அப்டேட், இது வந்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போராடாம பாபம் போகவும் மாட்டான். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன மாதிரி ஆப்ஷன், என்ன வந்துட்டு அப்டேட் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். RCS, அஃப்கோர்ஸ் ரிச்சஸ்ட் கம்யூனிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயம் அனுப்புறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கம்ப்ரஸ் ஆகி தான் போகும். இமேஜாக இருக்கட்டும், வீடியோ இருக்கட்டும், வீடியோ அனுப்புறீங்க அப்படின்னா கம்ப்ரஸ் ஆகி போகும். இமேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கம்ப்ரஸ் ஆகி போகும். அதனால் டாக்குமெண்ட்லாம் வந்துட்டு எல்லாம் சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவர் தன் இத்தனை நம்பிக்கை மேலே வந்து சென்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. லென்த்தியான வீடியோ வந்துட்டு பார்ட் பார்ட்டாக தான் சென்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இல்லையா. ஸோ கூகுள் கொடுக்க போகிற இந்த அப்டேட்டில் இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட்ஸ்அப் எதுக்கு அந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் அனுப்புகிற மாதிரியே பல கோடி பேர் வந்துட்டு ஒரே நாளைக்கு ஒரே செகண்ட்ல வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க, இமேஜ் சென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அது வந்துட்டு உங்களுக்கு சென்டர் ரிசீவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியும். நீங்க அனுப்புறது அங்க போகும், அவங்க ஏதாவது அனுப்புனாங்கன்னா உங்களுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. சோ நீங்க அனுப்புறது ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா பேஸ்ல போயிட்டு ஸ்டோர் ஆகும். வாட்ஸ்அப் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்க அந்த டேட்டா பேஸ்ல வந்து ஸ்டோர் ஆகும். சோ அவங்க எவ்வளவு ஸ்டோரேஜ் தான் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அது மிகப்பெரிய அளவில் தேவைப்படும். இது ஒரு நாளைக்கே இவ்வளோ பேர்னா, ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ பேர்னா, ஒரு செகண்டுக்கு இவ்வளோ பேர்னா, ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர்னா, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும். ஸோ மிகப்பெரிய அளவில் தேவைப்படும் அப்படிங்கிறனால அந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான். பட் கூகுள் சைட்லேருந்து இந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னா பெரிய ஆச்சரியம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க ஹேண்டில் பண்ண அந்த டேட்டா பேஸே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது மிகப்பெரிய டேட்டா பேஸ், மிகப்பெரிய சர்வர் வச்சு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கனால. ஸோ அஃப்கோர்ஸ் அதனால நான் வந்துட்டு வாட்ஸ்அப் கூட சொல்ல முடியல. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஒரே ஒரு பிராண்ட், ஒரே பிராண்டோடது. இவங்கள்ட்ட என்ன அல்காரிதம் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் போட்டியாக வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கான அல்காரிதம்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் அபார்ட் ஃப்ரம் தட் என்னதான் இருந்தாலும் கூகுள் ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அது வந்து சேர்ற இடம் அப்படிங்கிறது கூகுள் தானே. கூகுள் ப்ளே ஸ்டோராக இருக்கட்டும், இல்லை வெறும் கூகுளாக இருக்கட்டும், டு பி ஃப்ராங்க், வாட்ஸ்அப் வந்துட்டு 100% வந்துட்டு நமக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொன்னால் கூட, அந்த மாதிரி யாரும் சொல்லலை. ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தால் கூட வாட்ஸ்அப் வந்துட்டு ஒதுக்குறதும் கஷ்டம் தான். ஏன்னா அந்தளவுக்கு எல்லார் மனசுலையும் பதிஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற ஒரு ரீசனும் இருக்குது. அதர் தன் தட், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றது சாதாரண பிராண்ட் இல்லை, கூகுள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வாட்ஸ்அப்பை தாக்கி தான் அதை கொண்டு வராங்கங்கிற மாதிரி தான் பேசப்பட்டு வருது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்டோட ப்ரௌசரை அடித்து க்ரோம் ப்ரௌசர் மேலே வந்தது, அதுக்காண்டி தான் அவங்க லான்ச்சே பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதையும் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. பட் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது வந்தால் தான் தெரியும். பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யாருக்கும் இதுன்னு நான் சஜஸ்ட் பண்ண போகிறது இல்லை. நான் சஜஸ்ட் பண்ணாலும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறது இல்லை, அது வேறு விஷயம். பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ், ஓகே கூகுள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு நான் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கொடுக்குற செக்யூரிட்டியாக இருக்கட்டும், அவங்க கொடுக்குற ஒரு விஷயம் வந்துட்டு டெஃபினட்டாக வாட்ஸ்அப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியாது. எப்படியும் டேட்டாவை கொடுக்க போகிறதுன்னு முடிவாகி போச்சு. அதுக்கு ஒரே பிராண்டே கொடுத்துட்டு போயிடலாமே, ஏன்னா உள்ளே வச்சுக்கங்கடா அப்படின்ட்டு. எதுக்கு மல்டிபிள் பிராண்ட்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான். நாட் ஒன்லி வாட்ஸ்அப் இருக்கட்டும், ஃபேஸ்புக் இருக்கட்டும், டிக்டாக் இருக்கட்டும், அவங்க என்ன வேணால் சொல்லலாம். நாங்கள் கூகுளே இல்லாட்டி நாங்கள் மேலே வருவோண்டா அப்படின்னா, அவங்க ஆப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிறதே ஒரு கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு கூகுள் பிராண்டோடது. ஓகே, எனக்கு இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே எனக்கு ஆப்பே எங்களோடது வேணாம், நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னாலும், எங்களுக்கு ஒரு சைட் இருக்கு www.whatsapp.com இல்லை www.tiktok.com அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு, அங்க வந்துக்குவோம் அப்படின்னு சொன்னாலும், ஸோ அந்த சைட்டும் கூகுள் இருக்கனால தான் ரீச் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, எனக்கு சைட்டும் இல்லை, பிளே ஸ்டோர் இல்லாட்டியும் நான் வருவேன்டா, நான் எப்படியாவது வந்துட்டு ஆப் நான் தனியாக இன்ஸ்டால் பண்ணி காட்டுவேன்டா அப்படின்னு எல்லா பிராண்டும் இறங்கினாலும், கடைசியில் ஆண்ட்ராய்டுக்கு வரப்போகுது. ஆண்ட்ராய்டும் கூகுளோடது தான், எங்கிட்டு போனாலும் வளைச்சி வளைச்சி இவங்க தான் நிற்பாங்க அப்படிங்கிறனால ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஓகே, பார்ப்போம். ஸோ வாட்ஸ்அப்பை தாண்டி நிறைய அட்வான்டேஜான விஷயம் வந்துட்டு கொண்டு வராங்க டெஃபினட்டாக. என்னோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கூகுள் சைடுக்கு தான் போகும். பட் என்னதான் இருந்தாலும் வாட்ஸ்அப்புக்கும் ஒரு மிகப்பெரிய லவர்ஸ்லாம் இருக்காங்க. பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். சமமில்லா சமுதாயத்தை ஒழிப்போம். ஃபீனிக்ஸ் பருவம் மாதிரி ஏறிக்க ஏறிக்க எழுந்து வர்றான்.